ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபல சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. தாலுக்கா ஆஃபீஸில் ரெவன்யூ தாலுக்கா ஆஃபீஸுக்கான வேலைவாய்ப்பு தான் இது. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த்துக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் என்ன படிச்சிருந்தாலும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் 11 அலுவலகத்தில் இதுக்கு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 முதல் 35 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு அனைத்து பிரிவினை சேர்ந்தவர்களும் இதுக்கு விண்ணப்பிச்சலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேர்வு கட்டணம் கிடையாது. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11,100 35,100 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளமாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். நண்பர்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான சாம்பிள் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதோட லிங்க்கும் அங்கே கொடுத்துருக்கோம். உள்ளே போய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரியே நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும், ரெண்டாவது பேர், மூணாவது பார்த்தீங்கன்னா தகுப்பினார் பேர் இல்லை கணவர் பேர், இருப்பிட முகவரி, கைபேசி எண், கல்வி தகுதி, பிறந்த தேதி மற்றும் வயது, ஆதார் எண், சாதி மற்றும் மதம், மனுதாரர் மாற்றுத்திறனாளி, மனுதாரர் ஆதரவு பெற்ற விதவை, அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு 4 போட்டு நீங்கள் விண்ணப்பதாரர் சைன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கான சேலரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11,100 வரைக்கும் மொத்தம் 11 காலி பணியிடங்கள். எந்தெந்த 11 கிராம வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்கிறது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த இனத்தை சேர்ந்தவங்க விண்ணப்பிச்சிக்கலாங்க டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சேம் அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு உட்பட்ட கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 5 சுற்றளவுக்குள்ளே இருக்கவங்க தான் இதுக்கு விண்ணப்பிச்சிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா, மினிமம் 21 வயது முதல் ஓசி கேட்டகரினா 30 வயது, அதுக்கு மிச்சம் இருக்க எல்லா கேட்டகரிக்கும் பார்த்திங்கன்னா 21 to 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா, 5வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 5வது பாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷில் எழுதவும் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். கூடவே உங்களுக்கு மிதிவண்டி அதாவது பைசைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் என்னென்ன ஃபார்ம் எல்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட ஐடி ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், அதே மாதிரி கம்யூனிட்டி ப்ரூஃப், இதெல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி இதை வந்து எந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜசிங்கமங்கலம் வட்டாட்சி அலுவலக அஞ்சல் வழி மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ வட்டாட்சியர் ராஜமங்கலம் 623525 அந்த அட்ரஸுக்கு 25/2021 சாயந்தரம் 5 கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக நன்றி.